இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நாம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். என்னோட பாட்டி காலத்துலலாம் உணவே மருந்து அப்படிங்கிற பழமொழியை அடிக்கடி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த காலத்தில் அது உண்மையாகவும் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப்பில் மருந்தே உணவு அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு தான் நாம் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காக இருக்கிறது நம்ம பற்கள் தாங்க. இது என்ன யாருமே சொல்லாத புதுக்கதையால் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் இதுதான் உண்மை. உணவே மருந்து அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா அந்த உணவை மென்று சாப்பிட்டா தானே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பற்கள் நம்ம ஆரோக்கியமான லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் தானே. பட் இன்னைக்கு நாம் சாப்பிட்ற நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்னால நம்ம பற்கள் ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு வருது. ஸோ டேமேஜான பற்களோட இமேஜை சரி செய்கிறதுக்கு நம்ம வீட்டு பாட்டி வைத்தியத்திலேருந்து ஏகப்பட்ட டிப்ஸை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு வினோரா டைம்ஸ். இது வினோரா டைம்ஸின் பாட்டி வைத்தியம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரே இடத்துல தான் கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நடக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சன் வரைக்கும் தான். பிகாஸ் நம்ம கிச்சனே ஒரு மினி ஹாஸ்பிட்டல் தான். உங்களுக்கு பல்வலியாக உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்கா? ஸோ உப்பு அப்படிங்கிறதே பல்வலிக்கு மிக மிக சிறந்த மருந்து தான். ஒன்றுமே வேண்டாம், கொஞ்சம் கல் உப்பு எடுத்து அதை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னே வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் பல் சொத்த பல்வலி அப்படின்னு எதுவுமே வராது. 100 வருஷத்துக்கு மேலே கூட சும்மா சூப்பராக எலும்பு கடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் பாக்ஸுக்குள்ளே தான் போக போகிறோம். அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம அஞ்சரை பெட்டி தான். அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கே 1000 வைத்தியம் ஒன்றும் இல்லை. ஒரு கிராம்பையும் அப்புறம் கொஞ்சம் உப்பை எடுத்து ரெண்டையும் நல்லா பொடியாக்கிட்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. சீக்கிரமே உங்கள் பல்வலி குணமாகி உங்கள் பற்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடும். ஸோ இன்னும் சிலருக்கு பல்வலியோடு சேர்ந்து பல் சொத்தை இருக்கும். காரணம் நாம் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், இம்பார்ட்டன்ட்லி சாக்லேட்ஸ். பல் சொத்தை வந்ததுமே உடனே பயந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடிடுவோம் நாம். பட் நம்ம பாட்டிங்களே ஏதோ டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு போல் செம்ம ஹோம் ரெமடிஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு தேவையான பொருட்கள் கிராம்பு, மிளகு, வேப்பிலை, உப்பு. மிளகில் வெள்ளை மிளகு, கருப்பு மிளகுன்னு 2 மிளகு இருக்குது. ஸோ எந்த மிளகு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யோர் சாய்ஸ். 2 மிளகுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு சொத்தை இருக்கிற இடத்துக்கு நேராக வெள்ளிக்கணத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்படி செய்கிறப்போ வாய்க்குள்ளே உமிழ் நீர் சுரக்கும். அதுலேயே சொத்தை பல்லில் இருக்க கிருமிகள் எல்லாமே வெளியில் வந்து உங்கள் சொத்தை பல் சீக்கிரமே சரியாக ஆரம்பிச்சிடும். பா, உண்மையாகவே நம்ம பாட்டிங்க கிரேட் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போல. இன்னும் கூட ஒரு ரெமடி வச்சிருக்கேனே, அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுக்கு நாம் கொய்யா மரத்தை தேடி ஒரு பயணம்னு புறப்படணும். பிகாஸ் இதில் மெயின் திங்கே அந்த கொய்யா இலை தான். கொய்யா இலையோட உப்புக்கல்லை வச்சு வாயில் போட்டு நல்லா மென்னாலே பல் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் சீக்கிரம் குணமாகும். ஸோ மை டியர் மக்களே, நாம் நல்லா சம்பாதிக்கிறதே நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழத்தான். அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட உதவுற பற்கள், பற்களை நாம் பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட சிரிப்புக்கு கூட பற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்வை ஆனந்தமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வினோரா டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போயிருங்க.